ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மருத்துவ குணமிக்க பிரண்டைங்க, எலும்புக்கு நிறைய வலு தருங்க. இந்த பிரண்டை செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பிரண்டை வந்து கையில் பட்டால் நிறைய அரிப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கவர் போட்டு இப்படி சுற்றிக்கலாம். உங்களுக்கு கவர் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நிறைய தேங்காய் எண்ணெய் கைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரண்டையை தொடலாங்க. அப்படியே தொட்டிங்கன்னா கையெல்லாம் ரொம்ப அரிக்கும். நான் கவர் போட்டு பாருங்கள், க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னொன்றும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், க்ளீன் பண்ணது ஒன்று, க்ளீன் பண்ணாத காமிக்கிறேன் பாருங்கள். க்ளீன் பண்ண இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா போட்டுருணுங்க. போட்டு உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறுட்டுங்க. கத்தி வச்சு ஒரு இல்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வடி போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயங்க, ஒரு பூண்டு ஃபுல் பூண்டு போட்டிருக்காங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. உப்புங்க, தேவையான அளவு உப்பு. புளி எடுத்து வச்சுருக்காங்க. புளி நல்லா கழுவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாங்க. செக்கு நல்லெண்ணெய்ங்க, அதனால் பொங்கி வருது கொஞ்சம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த பிரண்டை சட்னிக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ தாங்க அந்த பிரண்டை வந்து சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் அரிக்காமல் இருக்கும். சரியாக ஃப்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தொண்டை அரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. பருப்பு இந்தளவுக்கு வணங்கின உடனே நம்ம பூண்டு வெங்காயெல்லாம் போட்டுக்கலாங்க. வணங்க மற்ற பொருள்லாம் போட்டு வணக்கும் போது நல்லா வறுப்பட்டுருங்க. பருப்பு இப்போயும் நல்லா செவக்க வறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் தீஞ்சு போயிடுங்க. இந்தளவு வணங்கின உடனே போட்டுக்கலாங்க. புளி பாருங்கள், கரெக்டாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு உருண்டை போட்டிருக்காங்க. புளி இப்படியே உருண்டையாக போட்டிருக்காங்க. நம்ம வணக்கி எடுக்கும்போது இந்த புளி நல்லா அப்படியே மெல்ட் ஆயிடணுங்க. நம்ம வணக்க வணக்க சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடுங்க. அந்தளவுக்கு வணக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை போட்டுடலாங்க. பிரண்டை ஒரு 200 கிராம் இருக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. தீ வந்து கரெக்டாக ஒரு மிதமான தீ வச்சு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது நம்ம ஃப்ரை பண்ணுங்க. பிரண்டை கொஞ்சம் வணங்கின உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. அப்படியே உப்பும் போட்டுக்கலாங்க. தேவைன்னா மறுபடியும் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிட்டே இருக்கணுங்க. அந்த பிரண்டை வந்து கலர் மாறிடணுங்க.
பச்சை கலர் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர மாதிரி ஆயிடணுங்க. நல்லா பழுப்பு நிறமாக ஆயிடணுங்க பிரண்டை. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க எனக்கு, 18 நிமிஷமாக ஆயிடுச்சுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிக்கிறேங்க. நம்ம துவையல்ன்றனால கொஞ்சம் கெட்டிமாக அரைச்சிக்கலாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்தளவு அரைச்சி எடுத்துட்டேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பிரண்டை துவையல். நம்ம ஃப்ரை பண்ணுறது தாங்க இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அரிப்பு வராது. புளியும் குறைக்கக்கூடாதுங்க, புளி காரம் வந்து குறைக்கக்கூடாது. ரொம்ப புளி குறைச்சிட்டோம்னாலும் செட் ஆகாதுங்க இந்த பிரண்டை துவையலுக்கு. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.